விஜய் மல்லையாவின் 1411 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கிங்ஃபிஷர் நிறுவன அதிபர் விஜய் மல்லையா பல வங்கிகளில் சுமார் ரூபாய் 9000 கோடிக்கும் அதிகமாக கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பிச் செலுத்தாமல் லண்டனுக்கு தப்பிச் சென்றுவிட்டார். ஐடிபிஐ வங்கியிடம் பெற்ற 900 கோடி ரூபாய் கடன் விவகாரத்தில் மல்லையா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு மல்லையா ஆஜராக மறுத்ததால் அவருக்கு சொந்தமான ரூபாய் 1411 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. பெங்களூரில் உள்ள கிங்ஃபிஷர் மாளிகை, மும்பையில் உள்ள அடுக்குமாடி வீடுகள், சென்னையில் உள்ள வணிகமனை, கூர்க் பகுதியில் உள்ள காஃபி எஸ்டேட் மற்றும் வங்கிக் கணக்குகளை முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது. மும்பை, பெங்களூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளும் முடக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையின் அதிரடி நடவடிக்கை மல்லையாவுக்கு பெரும் பின்னடைவை அளித்துள்ளது.